நான் கொள்கையை விளக்கி ஓட்டு கேட்கறோம்டா, நீ பாத்திரம் விளக்கி ஓட்டு கேட்கறோம்டா, உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கா? அதுல சன் நியூஸ் ரொம்ப வித்தியாசமா போட்டா ஆளுங்கட்சி திமுகவினர் மீது நாம் தமிழ் கட்சியினர் தாக்குதல். யாருக்கு வேலை பார்க்கிற நீ? தேமுதிக விஜயகாந்த் ஜெய்சி இந்த மாநிலத்தில் எதிர்கட்சி தலைவராக கூடி கூடி சட்டமன்றத்துக்குள்ள திமுக உட்கார்ந்து செல்ல நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ள இருக்க மாட்டோம். பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு கூட்டத்திலே பேசும்போது ஸ்டாலினை உட்கார வைத்துக் கொண்டு பேசும்போது சொன்னார், ஸ்டாலின் திராவிட மாடல் பேரரசினுடைய ராஜா அப்படின்னு சொல்றார். நீ ஆட்களை திரட்டினா கல்லெடுத்து அடிச்சா நாங்க போயிருவோம். உன் தொண்டனையும் பார், என் கட்சிக்காரனையும் பார். காசு இல்லைனாலும் வெயில் அடிப்பா, சோறு இல்லைனாலும் பசித்து கலந்து நடந்து வந்து ஓட்டு கேப்பா. நீ 500 ரூபாய் குளிக்கலன்னா அவன் இருப்பானா? ஓடிடுவான். நேற்று போய் பார்த்தேன், நேற்று இரவு பார்த்தேன், ஒரு பொட்டல் காட்ட சரி பண்ணி கீழே சாமியான பந்தல போட்டு படுத்து கிடக்குறான். கொசுகடியில குளிர்ல குளிக்கிற இடத்துல சாப்பிடுறான், ரோட்ல உட்கார்ந்து சாப்பிடுறான், சிக்னல் சிக்னல் ஓட்டு கேட்கிறான். ஏய், நான் கொள்கையை விளக்கி ஓட்டு கேட்கறோம்டா, நீ பாத்திரம் விளக்கி ஓட்டு கேட்கறோம்டா, உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்க, உனக்கு எனக்கு வித்தியாசம் இருக்கு. சரவணன் சொன்னாப்ல இல்லையா, டிவியில பிளாஷ், எல்லா சேனலையும் பிளாஷ், அதுல சன் நியூஸ் ரொம்ப வித்தியாசமா போட்டா ஆளுங்கட்சி திமுகவினர் மீது நாம் தமிழ் கட்சியினர் தாக்குதல். யாருக்கு வேலை பார்க்கிற நீ? திமுகவினர் மீது நாம் தமிழ் கட்சியினர் தாக்குதல். தமிழ்நாடு முழுக்க பிளாஷ் நியூஸ், உலகம் முழுவதும் இருந்து நமக்கு அலைபேசியில் அழைப்படுகிறாங்க. இந்த செய்தி வந்துச்சு இல்ல, நாம் தமிழ் கட்சிக்காரங்களுக்கும் திமுகவுக்கும் மோதல் செய்தி வந்துச்சு இல்ல, அந்த நாள் ஈரோட்டில் இருந்த அத்தனை திமுக காரணம் ஊருக்கு போயிட்டான். தமிழ்நாடு முழுக்க இருந்த அத்தனை நாம் தொழிற்சி காரணம் ஈரோட்டில் வந்துட்டான். எங்களை மாறி கூட்டத்தை உங்களால் கூட்டிய முடியுமா? என் ஸ்ட்ரென்த் உங்களால் காமிச்சிட முடியுமா? இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாட்டில் காசு வாங்காம கட்சி கூட்டத்துக்கு வர ஒரு கட்சி நாம் தொழில் கட்சி மட்டும்தான். நேரடி சவால் தேர்தல் காத்து என்ன செஞ்சு பார்ப்போம். நீயும் தொடர்ந்து நிறுத்தினா, என் தொடர்ந்து நிறுத்துற ஒத்த ரூபாய் காசு கொடுக்காம, இந்த வெள்ளி பரிசு பொருட்கள் கொடுக்காம, இந்த வேட்டி சேலை கொடுக்காம, இந்த ஸ்மார்ட் வாட்ச் கொடுக்காம ஒரு தேர்தல் நடத்துவோம். யாருக்கு ஓட்டு விழுவதுன்னு பார்ப்போம். பார்க்கலாமே, ஒருபோதும் நடக்காது, சாத்தியமே படாது. இன்னைக்கு சொல்லியிருக்கார் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள், மரியாதைக்குரிய தமிழகத்தினுடைய முதலமைச்சர் இன்றைக்கு ஈரோட்டுக்கு வந்து தேர்தல் பிரச்சாரத்தில் பேசியிருக்கிறார். என்ன பேசியிருக்கிறார்? ஈரோடு திமுகவினுடைய அடித்தளம் என்று பேசியிருக்கிறார். அந்த அடித்தளத்தில் செங்கல் செங்கலா பிரிச்சு இந்த தேர்தல் தேமுதிக தேமுதிக விஜயகாந்த் ஜெய்சி இந்த மாநிலத்தில் எதிர்கட்சி தலைவராக கூடி கூடி சட்டமன்றத்துக்குள்ள திமுக உட்கார்ந்து செல்ல நாங்கள் சட்டமன்றத்துக்குள்ள இருக்க மாட்டேன், இருக்க மாட்டேன். நாம் மக்களாட்சி காலத்திலே இருக்கிறோம், மக்களிடத்திலே ஓட்டு கேட்கிறோம். மன்னர் என்ற நினைப்பில் இல்லை, மன்னராட்சி நடத்துகிறோம் என்ற நினைப்பில் இல்லை. திமுக காரர்கள் போல நாம் புலம்பித்திரியவில்லை. சில நாட்களுக்கு முன்பாக தமிழகத்தினுடைய பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் ஒரு கூட்டத்திலே பேசும்போது ஸ்டாலினை உட்கார வைத்துக் கொண்டு பேசும்போது சொன்னார், ஸ்டாலின் திராவிட மாடல் பேரரசினுடைய ராஜா அப்படின்னு சொல்றார். திராவிட பேரரசா, பெரிய ஒட்டவான் பேரரசு, அது உறுப்பினர் பேரரசு, திராவிட பேரரசு உறுப்பினர் பேரரசு, அவங்க பேரரசு. கொஞ்ச நாளைக்கு மட்டும் சொல்லி திராவிட அரசன் ஸ்டாலின் பட்ட பேர். என்ன அரசன் நீங்க? என்ன அரசன்? மன்னர் மக்களுக்கு பொற்காசுகளை அள்ளி வீசுவது போல தேர்தல் மக்களுக்கு காசை அள்ளி வீசுகிறீர்களா? மன்னன் என்ற நினைப்பில் தான் அழகிகளை ஆடவிடுவது போல நடுத்தரவிலே அக்காலங்கை அழைத்து வந்து, எங்கள் அக்காலங்கை அழைத்து வந்து கரகாட்டம் அழைத்து விட்டு ஓட்டு கேட்கிறீங்களா? தேர்தல்
விதிமுறையை உண்மையிலேயே நீங்கள் கடைபிடித்திருப்பீர்கள் என்றால் ஒருபோதும் சத்தியமாக திமுகவோ அல்லது திமுக ஆதரிக்கிற வேட்பாளராக நிற்கிற ஈவிகேஸ் இளங்கோவனாலோ இந்த மண்ணிலே ஒருபோதும் வெல்ல முடியாது என்பதை இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நன்கு உணர வேண்டும். இந்த இனம் ஈழத்தில் கொத்து கொத்தாக அழிந்து கொண்டிருந்த தருணம், கல்லூரியில் இருக்கிற எங்களுக்கு செய்தி வந்தது, நாங்கள் ஆர்ப்பாட்டங்கள் செய்தோம், முடிந்த அளவிற்கு எங்களால் முடிந்த அளவிற்கு அன்றைய நாட்களில் போராடினோம். அந்த கல்லூரி நாட்களில் ஒட்டுமொத்த இனமும் அழிந்து விட்டது என்று செய்திகள் வாசிக்கப்படுகிற போது ஒரு முடிவெடுத்தோம். நல்லா படிக்கிறோம், வேலைக்கு போறோம், சம்பாதிக்கிறோம், கல்யாணம் பண்றோம், புள்ள பார்க்கிறோம், நல்ல தகப்பனா இருக்கும், நல்ல அம்மாவுக்கு நல்ல மகனா இருக்கும், மனைவிக்கு நல்ல கணவனா இருக்கும், சம்பாதிக்கிறோம், வீடு கட்டுறோம், இதெல்லாம் ரெண்டாம் பட்சம். வாழ்க்கையில் இது எல்லாம் நடந்தாலும் என்னைக்காவது ஒரு நாள் என்றாவது ஒரு நாள் என் இனத்தை அழித்த காங்கிரசை செஞ்சு அன்னைக்கு அதுக்கு இந்த களம் ஒரு வாய்ப்பு. 2009 பிறகு இப்படி ஒரு களம் அமைப்பு மதிப்பிற்குரியவர்கள் என் மக்களை கொன்றது அது வேற. லட்சக்கணக்கான விடுதலை புலிகள் செத்து விழுந்தா, சண்டை போட்டா, செத்தா, அது வேற. ஆனால் எங்கள் பிஞ்சு பிள்ளை பாலச்சந்திரனை பிடித்து வைத்து எங்கள் தங்கவன், எங்கள் தமிழ் தேசிய இனத்தின் இளவரசன், எங்கள் தலைவரின் பிள்ளை 3 அடி தூரத்தில் பிடிச்சு வச்சு சுட்டு கொண்டு அதை எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொன்ன இந்த தேர்தல் நடக்கிறோம். இது இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சதில்லை, இன்னைக்கு நேற்று ஆரம்பிச்சதில்லை. மதிப்பிற்குரியவர்களே, ஒரே ஒரு வாய்ப்பு, ஒரே ஒரு முறை இந்த தேர்தலிலே ஈரோட்டு களத்திலே அதிமுக வெல்லும் என்றால் இதுவரை தான் தக்க வைத்திருக்கிற இந்த கொங்கு வட்டாரத்தை, கொங்கு பெல்ட்டை எப்படியாவது தக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணத்துல அதிமுக வெல்லணும்னு நினைக்குது. திமுக ஆளுங்கட்சி இந்த தொகுதியை கோட்டை விட்டால் இது கௌரவ பிரச்சனை, நம்ம ஆட்சிக்கு இழுக்கு வரும்னு திமுக நினைக்குது. ஆனால் நாம் தமிழர் என் மக்கள் முன்னேற வேண்டும், என் மக்களை பாதுகாக்க வேண்டும் என்று சொல்லித்தான் இந்த தேர்தலில் நிற்கிறோம். காங்கிரஸ் என்றால் அது சாதாரண வெற்றி, அதிமுக என்றால் அது சாதாரண வெற்றி, ஆனால் நாம் தமிழர் என்றால் அது ஒரு வரலாறு வலிப்பிற்குரியவர்களே, ஒரு புதிய வரலாற்றினுடைய தொடக்கம். அந்த வரலாற்று வாய்ப்பை தங்கள் வாக்குகள் மூலமாக எங்களுடைய வேட்பாளர் மேனகா நவநீதன் அவர்களுக்கு வழங்க வேண்டும் என்று கேட்டு விடுகிறேன். நன்றி, வணக்கம். மாநில கொள்கை வரப்பு செயலாளர் சாட்டை துரைமுருகன்.